வணக்கம் நூற்றுக்கு நூறு உங்களை ஆன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை தாங்க பார்க்கவிருக்கிறோம் அதாவது டிஎன்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகுமா அதாவது வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் என்சிடிஇ நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அறிவித்ததுங்க இந்த அறிவிப்பின் பின்புலம் என்னவென்று பார்த்தீர்களானால் மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் சி என்ற தேர்வுக்கும் மாநில அரசாங்களால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் இது பொருந்தும் என்று சொன்னது சரி இது ஏற்கனவே வந்துட்டு தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த என்ற பாஸ் பண்ணவங்களுக்கு கேள்வி எல்லாரின் மனதுக்குள்ளேயும் ஐயப்பாடு என்று ஒன்று உள்ளது அதாவது ஆசிரியர் கல்வியல் கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் கழகம் தனது தனது அழுகையின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள் என்ன சுற்றறிக்கை என்பதை காண்போம் அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழில் வாழ்நாள் முழுவதும் ஏழு வருடத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் செல்லத்தக்கது என தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கலாகிறது எனவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்துடன் இணைய பெற்று இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளின் முதல்வர் முதல்வர்கள் மேற்குறிப்பிட்ட தகவலை தங்கள் கல்லூரியின் அறிவிப்பு பலகை வாயிலாக பிஎட் எம்எட் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி மத்திய மாநில அரசுகள் நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பயனடைவதற்கு ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க சரி அதாவது நீட்டு ஏழு வருடத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டாங்க ஆனா இவங்க எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை இங்கே தான் நம்மளோட கேள்விக்குறி நிற்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த கேள்விக்கு விடைக்கான்றதுக்கு மறுபடியும் நான் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணும்போது என்சிடி இருக்கு இல்லையா அவங்க வெளியிட்ட அந்த அஜெண்டாவில் பிடிஎஃப் எடுத்து பார்த்தேன் என்ன இருக்குது அப்படின்னா கன்சிடரேஷன் ஆஃப் த இஷ்யூ ரிலேட்டட் டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலி ஆஃப் டீச்சர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டெஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செவன் இயர்ஸ் லைஃப் டைம் தட் இஸ் டேக் லீக் லீகல் ஒப்பீனியன் நீங்க பார்க்கணும் லீகல் ஒப்பீனியன் ஒண்ணு இங்க கொடுத்திருக்காங்க NCTE would take legal opinion act accordingly அதாவது ஆல்ரெடி பாஸ் அவுட் கேண்டிடேட் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு செல்லுபடி ஆகுமா என்பதனை அரசு தரப்பு வக்கீல் அதாவது நீதிமன்றத்தை நாடி அவர்களின் அவங்களோட அட்வைஸ் கீழே தான் வந்து என்ன அட்வைசரி கமிட்டி கீழே தான் வந்து நாங்கள் முடிவெடுப்போம் ஆனால் இனிமே பாஸ் பண்ணுறவங்களுக்கு அது செலுபடி ஆகும்னு சொல்லி அந்த அஜெண்டா அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்கங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அரசு தரப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பது தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களின் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் என்று எந்த அறிவிப்பையும் ஊர்ஜிதமாக தெரிவிக்கவில்லை ஆகிய காரணத்தினால் தயவு செய்து இப்போ டிஆர்பி ஆர்பி பிளானர் வெளியிடுவாங்க கண்டிப்பா இன்னும் ஒரு ஒரு வாரத்திலே ரெண்டு வாரத்திலேயோ வருங்க சரிங்களா ஏதாவது எலெக்ஷன் முடிஞ்சு கூட வரலாம் எனக்கு ஒன்னு தெரியல வரலாம் வந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் தயவு செஞ்சு படித்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சர்டிபிகேட் லைஃப் லாங் அதுக்கப்புறம் டெட்டுக்குன்னு படிக்காதீங்க ஓகேவா என்னோட சஜஷன் அதுதான் வரக்கூடிய தேர்வில் ஒரு தேர்வு மட்டும் படித்து பாஸ் பண்ணி மூணு தடவை ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் பாஸ் பாஸ் பண்ணேன் பத்தொன்பதுலையும் பாஸ் பண்ணேன் வேஸ்ட் ஆனா இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கி வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எக்ஸாம் நடக்கும் அதையும் என்ன பண்ணுங்க பாஸ் பண்ணி வைங்க இன்று வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தயவு செஞ்சு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்க அதை பொறுத்தே எனக்கு தெரியல அதாவது இன்னைக்கு செங்கோட்டையன் நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்கார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செல் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் ஐ ஹாவ் என் ஆஃப் டீச்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லியிருக்காரு அதுக்கான அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டுபிடிங்க ஸோ ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிங்க